ஒரு வண்டி உங்களை அணைச்சி விட்டு வருது அந்த வண்டி நம்பர் சொல்லணும் உங்க வண்டி நம்பர் தானே ஆமாம் என் வண்டி நம்பர் தான் ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடிண்ணா சரிங்களா மணா கொலசையிலேருந்து மணப்பாடு ரூட் ரெண்டு மூணு இருக்கும் இருக்கும் வண்டி எடுத்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஹாஸ்பத்திரி போயிட்டே போந்தோம் வண்டி இப்போ எடுத்து ரெண்டு நாள் தான் ஆச்சு வண்டி எடுத்து நாங்கள் வண்டி எடுத்து ரெண்டு நாள் ஆச்சு சரிங்களா சரிண்ணா மணப்பாடுலேருந்து கொலசையிலேருந்து மணப்பாடு வர ரூட்லேருந்து நீங்கள் வந்து நைட் ஒரு இந்த டைம் இருக்கும் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் சரிங்களா வந்து அணைச்சு விட்டு அப்பார்ட்மெண்ட் போயிட்டீங்க நாங்கள் கீழே விழுந்துட்டோம் நான் இவர் அப்புறம் இன்னொரு ஆளும் சரிண்ணா கொலசை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அவங்க வண்டி நம்பர் இந்த இதான் வண்டி நம்பர் சரிங்களா அப்போ இந்த வண்டி நம்பர் நாங்கள் அங்கே கேட்கும்போது இதேமாரி குட்டியான வச்சுக்கோங்க ஆர்டிஓவில் விசாரிச்சுட்டு ஊர் மட்டும் தான் சொன்னாங்க வேறு எதுவும் சொல்லலை அவர் கொலசையில் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டு இடத்துல வச்சு அணைச்சுன்னு கொலசை மணப்பாடு ரூட்டில் மணப்பாடு ரூட்லையே ஆமாம் இந்த மணப்பாடு ஒரு டைம் நாவில் நாங்கள் வந்து கலெக்ஷன் போயிட்டு வரும்போது மச்சான் நான் அன்னைக்கு பார்த்தா சொல்றேன் இவங்க டயத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் எங்க இருந்து தெரியும்ல எனக்கு இல்ல இல்ல இப்ப நாங்க வந்து கேஸ் நான் அணைச்சு விடல மச்சான் நான் ஏன் அணைக்க போறேன் இல்லைங்க நாங்க இல்ல 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 போட்டோ வண்டி ஓட்டுற சைடு மிரர்லயே பாத்துருக்கீங்க ஏன்னா அந்த இடத்துல ஏறியே வரையில நான் எப்படின்னா ஒரு இல்லைங்கண்ணா ஒன் செகண்ட் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ இல்லண்ணா டேனிங் இல்ல இல்ல டேனிங் இல்ல வண்டி இப்படி நாங்கள் சைடில் வந்துருக்கோம் ரோடே சரியாடு ஃபுல்லாக மண்ணு ரோடு இப்படி வளைஞ்சடாக்கி கீழே இறங்கி இப்படி விழுந்துட்டோம் நாங்கள் ஸ்லோ நாங்கள் எப்படின்னா ஸ்பீடாக உண்டு கரெக்டாக நாங்கள் இது ஓவர் ஸ்பீடுண்ணே வண்டி அண்ணா குட்டியானே ஓட்டலாமாண்ணே அப்போ கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா எப்படி எடுக்க முடியும் அனுப்பியார விட்டுருக்காங்க தெளிவா உங்களுக்கு தெரியுதா எப்படிதான் வண்டி போட்டோ எதுல எடுத்தனா ஒரு சின்ன கேமரால எடுத்து எங்களுக்கு உடனே அனுப்பிடுறாங்க நான் உடனே ஸ்டேஷன்ல கேட்டேன் என்ன நீங்க கே வண்டி எங்க எடுத்தீங்க மேல போட்டோ இல்லங்க போறோம் செய்றீங்க என்ன போட்டோ வண்டி இப்ப கிராஸ் ஆகுற போட்டோ தான் நான் சொல்றே கேளுங்க வண்டி வந்து நீங்க கேட்டீங்கனா வண்டி நாங்க வந்து ஸ்டேஷன்ல கேட்ட உடனே அவங்க அங்க ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு என்ன போட்டோ வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டோ என்ன போட்டோ நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு வர முடியும் சொல்லுங்க ஆளை கண்டுபிடிச்சு லாரி செட்ல அங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல லாரி செட் இருக்கா அங்கே கேட்டாங்க வண்டி இந்த ஊர் வண்டி தான் நாங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டு நிற்கும் போதோ ஒரு ஆள் சொன்னாங்க அண்ணா அந்த பையன் தான் ஆடினாங்க உடனே இந்த நேரம் விசாரிச்சு விசாரிச்சோடனே இந்த நேரம் உங்களை கூட்டம் வந்தது இப்போ என்னது ஏன்னா இந்த வண்டி தான் அப்படின்னு நான் எனக்கு இந்த நியூஸ் நான் அங்கே சிசோன்ல இருக்கும் சார் ரவி சார் எனக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு நாள் மூணு நாங்க நேத்தே தேடி நாலு நாள் இருக்கோம் நாங்க கரெக்ட்டா தேடி வந்து போற மாதிரி இல்லனே மணப்பாடு தேடி வந்து தான் போறோம் நாங்க ஆமா தேடி வந்திருப்பீங்க எனக்கு சொல்லுங்க நேத்து ஃபுல்லா நான் இங்க தான் கிடக்கேன் நாங்க டெய்லி அதிகமான மணப்பு பண்ணி நாங்க டெய்லி கலெக்ஷனுக்கு வர முடியல ஏனே எஸ்டிஎஃப்சி பேங்க்ல கலெக்ஷனுக்கு வரடி வண்டி வண்டி சேஸ் பண்ண முடியல ஆட்கள் வண்டி சேஸ் பண்ற ஆள் நாங்க டெய்லி ரூட்ல தான் அடைஞ்சி இருக்கு சரிங்களா அந்த ஓவரி கீழ வந்த எல்லாம் என்ன பண்ணாடி போல வேற ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்கு அவங்களுக்கும் எங்க வண்டி வண்டி அணைக்கிறன்ற நீங்க வண்டி அடிபட்டு இருக்க வாங்கி இருக்கீங்கன்னா நான் என்ன செய்வேன் அனே அடிபடலனா நாங்க இவ்வளவு தூரம் தேடணும்னு அவசியம் யாவனே நான் வர போறோம் சொல்லுங்க இவ்வளவு தூரம் 5 நாளா நடந்து வண்டி சரி போ இதோ நசீடு தரறாங்க எப்படி இப்ப 36000 ரூபாய் ஆயிருக்கு ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டோம் சரிங்களா வண்டி இப்ப ஃபைனான்ஸ் போட்டுறோம் வண்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கு இன்சூரன்ஸ்ல க்ளைம் பண்ணி 36000 ரூபாய் வந்திருக்கு நீங்க பேசி முடிக்கறதா இருந்தா போய் பேசி முடிச்சு சொல்லிருங்கன்றாங்க நாங்கள் இல்லை 5 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டியை தேடி 5 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதில் தான் என் ஃப்ரெண்டு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணது கால் பண்ணாங்களா கால் பண்ண நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம வண்டி தான் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் எனக்கு இது வந்து தெரியல என்ன வளர்ப்போம் எனக்கு புரிய மாட்டேங்கிறேன் நான் சத்தியமாக நான் இது கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இல்லைண்ணா நாங்கள் தேடி வர எங்களுக்கு என்ன இல்லை நான் எல்லாம் தேடி தேடி வர மாட்டோம்லாம் சொல்றேன் கட்டா அந்த மணப்பாடு பாலம் இருக்கு தெரியுமா அதுக்கு முன்னால போன ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா சைட்ல அதுக்கும் அந்த ரெண்டு ரெண்டு ஸ்டாண்ட் ரெண்டு உங்களுக்கு ஆப்போசிட் வண்டியாக வந்து ரெண்டு பைபாஸ் நாங்க இங்க இவர் இங்க இருந்து வராங்க நாங்க இங்க இருந்து வரோம் வண்டி வண்டி ஆப்போசிட்ல ஒரு லாரியாக கிராஸ் ஆச்சு இவர் வண்டியை பார்க்காம இப்படி இறங்கிட்டாரு உடைஞ்சதா இருக்கு யாரா இறங்கி அதுல உடைஞ்ச ரோட் அவர் சொல்ற அந்த பைபாஸ் ரோட் பிரியுது உள்ள கோச போற பைபாஸ் அந்த இடத்து சொல்றாங்க என்ன போம் போறோம் சரிங்க நீ அந்த ஒயி ரோட்ல வந்து ரோடு ரைட் சைடு உடஞ்சிடும் லெஃப்ட் சைடு உடஞ்சிருக்கும்
நீங்க வேற கிடையாது சரிங்களா. அன்னைக்கு சத்தியமா நாங்க விழுதலாம், நீங்க உங்க வண்டி கீழே தான் போயிட்டீங்க வண்டிய ஒரு நிமிஷம் சொல்றேன். வண்டி உங்க வண்டியில அடிச்சுச்சா நீங்களும் ஓட்டுறது நீங்களும் எல்லாருமே வண்டி ஓட்டுறீங்க. என்ன லெப்ட் புரியல, என்ன லெப்ட் புரியல?
இறக்கிட்டு போயிட்டாங்க பள்ளத்தை அடிக்கணும்னா அவன் அந்த புரிக்கு போடவே இல்லை அணைச்சு அணைச்சுனா உடையிறனே ஒரு பிரேக் அடிச்சு நீ வேற இந்த நேரம் சொல்லாத அதே சிரிப்பாக அடிக்கிட்டு இருக்கோம் வீட்டுல கஷ்டம் இல்ல நாங்களும் வண்டி எடுக்க முடியாது அவரும் போயிட்டாங்க சரிங்களா இப்ப அவர் பிரச்சனை நாங்க இருந்து வண்டி உடஞ்சிச்சு எஃப்ஐஆர் போடணும் அப்ப இவர ஸ்டேஷன் நாங்க கூட்டு போனோம் வண்டி வண்டி வந்து எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி நீங்க தவறு இல்ல நான் ஒத்துக்கிறேன் பையன்
அவங்களுடைய ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக பேசாம வண்டி ஸ்டேஷன்லோடு காமிச்சுட்டு வந்துடும். நீ ஒரு ரூபா கையில கொடுக்காண்டா ஒண்ணும் சொல்லுங்க வந்துருக்கு என்ன பிரச்சனை ஒரு கல்லு தேவையான இதுக்கு நம்ம நாங்க பைக் விட்டுறோம் சரிங்களா இங்க காமிச்சாங்க போய் பைக் ஓடணும் உடம்ப எங்க வண்டில ஏதோ இல்லாம தான் போவாங்க எங்க தெரியும் ஸ்டேஷன் விட்டு என்ன ஆகும்னு சரிங்களா நாங்க வண்டி தூக்குறோம் தான் இந்த வண்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷன் எங்களோட பேங்க்ல விடணும் சரிங்களா இவ்வளவு வேலை இருக்கு இவருக்கும் தெரியும் வண்டி ஸ்டேஷன் 6 மாசம் ஃபைனான்ஸ் கட்டல இன்னை தான் வண்டி கையில அடைச்சிருக்கு 6 மாசம் ஃபைனான்ஸ் கட்டாத வண்டி இன்னை தான் கண்டுபிடிச்சி இத நான் எடுத்துட்டு போறோம் வேற ஆள் வீட்டுல சொல்றேன் எங்களுக்கு வந்து அந்த வண்டி ரெடி பண்ணி தாங்க 7000 சம்மைச்சு போனே நீங்களே ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டீங்க சரி பண்ணி தாங்க அமௌண்ட் பண்ணி தந்துருக்கோம் நான் கிளம்பறோம் நீங்க வண்டி வந்து பாருங்க இல்ல நீங்க வண்டி நீங்களே பில் கொடுத்தாலும் சரி தான் அது எந்த பிரச்சனை இல்லை
எனக்கு இது என்னதான் எனக்கே தெரியல. இதுவரைக்கும் ஓட்டிருக்கேன், எனக்கு இந்த விதமான ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது. சரி மர்மனே, இது சரி 7000 பேசுறான் இல்லையா, அது காசு எப்ப குடுப்பீங்கன்னு சொல்லி பேசி முடிங்க. ஓம்பர் பண்ணி வாங்கி கையில நம்ம ஸ்டேஷன் போனாலும் இனி ஆர்டிஓக்கு போகணும், ரெண்டு நாள் வண்டி இனி கோர்ட்ல போய் ஃபைன் கட்டணும். எனக்கு இது புதுசா இருக்குண்ணே, இது வரைக்கும் நான் போட்டின சர்வீஸ்ல எந்த இதுமே தட்டுனது கிடையாதுண்ணே. சொல்லல, நீ புரியாம புரிய சரி இல்லையாட்டு. நீங்க உங்களால முடிச்சு பாருங்க, கதையை ஓங்கி இதை போட்டு சொன்னா எப்படி முடிச்சு பாருங்க. நீங்க ஆள் இருக்கா, எங்களுக்கு ஆள் இருக்கு தான் சொல்றேன். எங்களுக்கு வந்து இப்ப நாங்க 7 ரூபா தான், நாங்க 3 ரூபாக்கும் பண்றோம். 3 ரூபா வாங்கிதாங்க, அதான் பண்ணிதாங்க. நீங்க எங்க கையில கூட தரணும், மெக்கானிக் செட்லயே கொடுத்தாலும் போதும், வண்டியை பார்த்துட்டு கொடுத்தா போதும். அடிபட்டு இருக்கு, கையில கையில பேசி கொடுத்து அனுப்பிடுங்க. சனியும் கரம் கரம கரமத்தை ஓச்சு விடுங்க. பேசி கிஷ்ணு முடியுமா? ஒருத்தூபா கோல்மால் பண்றதுல கோல்மால் பண்ணி சம்பாதிச்சிருந்தா நம்ம வந்து நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிங்க. ஆமாண்ணா, நான் நம்பர் எப்படி நாங்க எடுக்க முடியும்? இப்ப இங்க ஒரு லெட்டர் வண்டி நிக்கி இப்ப எடுத்து சொல்லிர உங்க முன்னாடி எடுத்த போட்டோ மாதிரி தான் சொன்னான் அந்த பே. அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி பேசிருக்கேன். எனக்கு இது புரியல மாமனா. அன்னைக்கு வர்ற எனக்கு வண்டி எல்லாத்தையும் நான் இதுவரைக்கும் அந்த ஊருக்குள்ளே நான் வேகமா ஓட்ட செஞ்சேன். வாங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போவோம். இனிமே இதை போட்டுக்கிட்டு என்னத்த பண்ணிக்கிட்டு அவங்க சொல்லிட்டேதான் இருக்க. நம்ம என்னத்த பண்ண சொல்லு, வேலைக்கு போகட்டோமா? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கே போவோம் வருவோம். நம்ம அதான் நமக்கு வேலைக்கும். அவர் வேற பாவம் போல பேசுறாள், மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நம்ம எவ்வளவு நம்ம வேலையும் இருக்கு நமக்கு சொல்லு. இங்க வகையில் குளிச்சு வச்சு நீங்க வண்டி எடுத்து வாங்க, அப்படி போவோம். நம்ம போயிட்டு முட்டை கலக்கினேன் கலக்கி அடக்க போறவருக்கு.
ஆனா சாலல ஊத்தி சூப்பரா இருக்கும். பெசாவல அசார் அசார் லெவல்ல இருக்கு. வாங்க நம்ம போறோம். இது வேற வேற ஏதா காமெடி பண்ண உண்மை நீ அதுல என்னடா காமெடி வாங்க நம்ம போறோம். கலக்கி சாலல சூப்பரா இருக்கும். ஆம்லெட் என்னடா நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. கேமரா போறோம் கேமரா போறோம். அடே பாருங்க பாருங்க இதுவரைக்கும் ஓட்டின சர்வீஸ்ல எந்த அனுப்பியும் மட்டும் லேல் பண்ணனும் bro அத டக்கர் ஆஃப் சார்ஜர் வாட்ஸ்அப் வரவேனே நீங்களா எப்படி ரெட்டி இருக்கு லான் இப்ப தான் ஆரம்பத்துல தான் பிளான் போட்டோம் லான் விட்டு ஆல் பாட்டி ஆச்சு நமஸ் ஆன் திரும்பி பாமா bro பாமா இருக்கே.